Hey guys and welcome back to our channel, the Cheeky Vlog. So, iniki vandha neenga paaka poradhu indha vlog la vandha Vigneshoda birthday vlog. So, annik vandha na perusa nari shoot pannala, konja konjama dhaan shoot pannirken. But enna nandichinu ipo solirren, adoda clips la neenga vandha idho viraivil paakalam. So, Vignesh birthday ku vandha romba naal naanga veetule irukuma, edhaachum or kutti setup maadila podalan plan pannirundha. So, andha setup vandha naan actually அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பர்மனன்ட் செட்டப்பாக ஒன்று போட்டுடலான்னு. ஆனால் அது வந்து எதுவுமே டைமுக்கு வர மாதிரி தெரில. ஸோ அப்போ தான் மான்ஸ்டர்ஸ் இன்கார்பரேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அவங்க வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுங்கன்னா சொல்லுங்கள், லெட்ஸ் கொலாபரேட் அண்ட் புட்டப் செட்டப் அப்படின்னு சொல்லி. சரி, ஏன் இதை விக்னேஷ் பர்தே எனக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐ டிசைடட் டு கொலாபரேட் வித் தேம். இல்லை பிளான் வாஸ் அவங்களோட செட்டப் பண்ணுறதுக்கு அவங்க 2 hours ஆக்குவாங்க. அண்ட் அந்த 2 hours நான் எப்படியோ விக்னேஷ்க்கு வந்து அவங்க வரது போகிறது தெரியாமல் இருக்கணும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அன்றைக்கி வந்து வெளில போய் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு விக்னேஷ் எப்படியோ முன்னாள் நாள்லேருந்து பிரெயின் வாஷ் பண்ணி வெளில கூட்டுன்னு போயிட்டேன் அன்றைக்கி. பட் அவனுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அது நடக்குதுன்னு. நாங்கள் வெளில போன கேப்பில் என்னோடய ஃப்ரெண்ட் விக்கி இருந்தால், அவள் வந்து அவங்களோட கோஆப்ரேட் பண்ணி ப்ராப்பராக அவங்கள வந்து டெரஸ் வரைக்கும் கூட்டிட்டு போய் அதை செட்டப் பண்ணதான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க 2 hours ஆச்சு, 2 to 3 hours ஆச்சு செட்டப் பண்ண. அண்ட் தே டிட் எ ரியலி குட் ஜாப். அண்ட் செட்டப் பண்ணி கரெக்டாக விக்னேஷ் வீட்டில் இருக்கும் போதே அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் தென் ஈவினிங்க்கா லைக் பிஃபோர் த பர்த்டே, ஏன்னா பர்த்டே அன்னைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்துச்சு. ஸோ வந்து பர்த்டேக்கு முன்னே நிறையவே ஸ்டார்ட் செலிப்ரேஷன். ஸோ பர்த்டே ஈவ் சொல்ல போனால் like 29th அவனோட பர்த்டே 30th. ஸோ பர்த்டே ஈவ் வி ஹேட் அ நைஸ் டின்னர். ஏன்னா விக்னேஷ் கால்லாம் முடிஞ்சு ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. ஐ சென்ட் ஹிம் அ க்யூட் லிட்டில் இன்வைட். அந்த இன்வைட் கூட நான் உங்களுக்கு இங்கே போடுறேன். ஸோ அந்த இன்வைட்டட் அவன் ரூமுக்குள்ள எப்படி, ஏன்னா அவன் ஏசி போட்டு தான் ஒர்க் பண்ணோன்னா அவன் டோர் க்ளோஸ்டாக இருக்குமா. ஸோ அந்த இன்வைட் அமிச்சேன். ஸோ அந்த இன்வைட் பார்த்துட்டு ஹீ ஆக்சுவலி ட்ரெஸ்டப் அண்ட் கேம் அப்சேஸ் அண்ட் ஒரு ஸ்மால் டின்னர். அதுக்கப்புறம் இட் வாஸ் 12 o'clock அண்ட் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ தட் வாஸ் த என்டையர் ஸ்டோரி. அத்தனை நாள் என் பொறுமையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பெஞ்ச் வாட்ச் பண்ணி அப்படியே போச்சு. பூரி வடகையும் பண்ணி இந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு விக்னேஷ் கேட்டானால அண்ட் அப்படியே ஒரு சில் டே தான் இருந்துச்சு. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் தான் வ்ளாக் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ தாட் நான் உங்களுக்கு கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் கொடுத்துர்லான்னு. ஸோ எஸ், டூ என்ஜாய் திஸ் வ்ளாக். Hey guys, so Vignesh ku vandha naalikku birthday. So I am planning a small surprise for him. Inikku vandha 29th, so inikku night da celebrate pannalanu iruken. And actually Monsters Corporate nu or Instagram page irukanga, avanga da vandha decorate panna poranga terrace. Adnala 2 hours ku Vignesh distract panni vella kudun polan da plan. Let's see how it works out. Hey guys, so நாங்கள் இன்றைக்கி ஆக்சுவலி வெளில வந்திருக்கோம் டு பை சம் பிளான்ஸ். சாரி, என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஆமாம் சார், இந்த நர்சரி கை இது வந்து லோக்கல் நர்சரி. அவர் வந்து ஒரு 20 minutes வந்துடுவேன் சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. நாங்கள் ஒரு 20 minutes ஐ திங்க் ரைடே போயிட்டு வந்துட்டோம், அவர் இன்னும் வரலை. ஸோ வி ஆர் ஸ்டில் வெயிட்டிங். விக்னேஷ்க்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை, லைக் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு. அடித்து கூட்டின்னு வந்திருக்கேன், அதனால் சோகமாக இருக்கான். கிம்மு அப்படின்னு கூப்பிடுவேன். வேணே ஏன் கூப்பிட்றதில்ல? தூக்கம் வருது. தூக்கம் தான் விக்னேஷ் காய்க்கு. Hey guys, so சர்ப்ரைஸ்க்காக நான் விக்னேஷை ஒரு நர்சரி கூட்டிட்டு போயிட்டேன், ஒரு கிராசரி கூட்டிட்டு போயிட்டேன், ஒரு ஏடிஎம் கூட்டிட்டு போயிட்டேன், இளநீர் கடையில் கூட நின்று குளிச்சிட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சு, அவங்க இன்னும் செட்டப் பண்ணி முடிக்கல. பட் வி ஆர் வெயிட்டிங். இப்போ விக்னேஷ் குளிச்சுட்ருக்கான், அவனுக்கு தெரியாமல் அவங்க எப்படியோ கிளப்பி விடணும், அதான் பிளானு. ஸோ யா, எக்ஸைட்டட். ஹே காய்ஸ், ஸோ பேசிக்கலி மாடியில் ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு, ஆனால் ஒரு சொதப்பல் நடந்துச்சு. எங்கள் எதிர்க்க வீட்டு நெய்பர் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி விக்னேஷ்ட்ட, ஹாய் உங்கள் வீட்டில் எதுவும் ஸ்பெஷலாக நடக்குதா அப்படின்லாம் கேட்டு என்னோடய சர்ப்ரைஸை நாசமாக பண்ணிட்டாரு. ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சு, சரி ஓகே இன்னும் விக்னேஷ் பார்க்கலையே, மேபி அதை பார்க்க பிறகு சந்தோஷப்படுவானோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து கொஞ்சம்
நினச்சி தீர்த்துருக்கேன். செம்ம கோவம் வந்துச்சு, இந்தளவுக்கு கோவம் ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது. ஸோ எஸ், மிட் நைட்டில் பார்ப்போம். பை த வே கைஸ், இன்னைக்கு வந்து நான் ப்ரீ பர்த்டே டின்னர் குக் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். விக்னேஷ்க்கு பிடிச்ச மஷ்ரூம் தொக்கு குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். அப்புறம் சப்பாத்தி பண்ணோம், சப்பாத்தி மாவு இருக்குது. Okay, 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 okay. Welcome. Hey. I'm a bike car. Is it an English or English? No. Hey, it's not a car. No. It's not a car. Yeah. Yeah, yeah. Happy birthday, you know, Matlan. So, run, look, Lassa. Nice, nice, nice. Okay, now we're dinner, so we'll go. Thank you. Boo-boo. Eddie, this is a surprise. Happy. Cutie, patootie, arki. Samma handsome arka. When first, sweet delectable you burst into my life, I hit reverse, back and straight out. Disarm, sweet delectable you, charmed your way around my fear and alarm, so I gave it a whirl. Is this really happening, or am I swirling through a dream? I can't believe it's happening, 'cause it's so wind blows, we reap the happiness we sowed with the nourishing love. You dear, sweet delectable you here, makes the perfection of life so clear from this Ferris wheel ride of you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மூன் பேக்ஸ்லேருந்து நாங்கள் சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இட் இஸ் ஸோ நைஸ், ஸோ அமேசிங். ஸோ நாங்கள் என்ன பிளான்னா, எனக்கு வந்து சடனாக மோமோஸ் சாப்பிட கிரேவிங் வந்துச்சு. ஸோ எங்கன்னா வெளில போய் சாப்பிடலாமே அப்படின்னு தான் பிளான். ஏன்னா வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சு. சார், பர்த்டேக்காவது கொஞ்சம் வெளில போகலாமே, ஏதாச்சும் ஸ்பைஸியாக சாப்பிடலாமே அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ரிப்பேர்டாக போகிறோம். வாட்டர் பாட்டில், கேக் எடுத்துகிட்டு நாங்களே பேக் பண்ணிட்டு பிக்னிக் மாதிரி கிளம்பியாச்சு. ஸோ அங்கே போய் மோமோஸ் சாப்பிட்டு குக் பண்ணி நாங்கள் டிசர்ட்டுக்காக கேக் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து போகிறோம். ஏன்னா தெர் இஸ் ஸோ மச் டிசர்ட் அட் ஹோம், அண்ட் அது எப்படி தான் காலி தான் பண்ணி ஆகணும். ஸோ வி ஆர் ஹெடிங் அவுட். யா, சூப்பராக இருந்தது, யம்மி. ஐ லவ் சாக்லேட் கேக், அண்ட் இது வந்து அமேசிங்காக இருக்கும். ஓகே, சியா. ஓகே, ஸோ வெளில போனால் ரொம்ப லேட் ஆகும். பக்கத்துலேருந்து மோமோ ஷாப்பிலேருந்து ஒரு சின்ன கடையிலேருந்து மோமோஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டிவி பார்த்துட்டே மோமோஸ் சாப்பிட்லான்னு. ஸோ தட்ஸ் த பிளான். ஒரு ஸ்டீம் வெஜ் மோமோஸ், ஒரு சிக்கன்.
ஸ்டிக்கி மோமோஸ். ஸோ எஸ் என்ன ஒன்று குட்டியாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. சுட சுட மோமோஸ் சாப்பிடுற சுகமே தனி. சில பல பேர் வந்து மொபைல் நோண்டின்னு இருப்பாங்க. இது எப்படி இருக்கு?